அதானி. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேரை சொன்னா நாட்டில் பல பேருக்கு இவர் யாருன்னு கூட தெரியாது. இப்படி இவ்வளவு வேகமாக வளர முடிஞ்சது ஒருத்தரால. மோடிஸ் ரைஸ் பொலிட்டிக்கலி அண்ட் அதானிஸ் ரைஸ் ஆஸ் எ பிசினஸ்மேன், தே ஆர் சோ இன்டர்ட்வைன்ட். அப்படி என்ன சீக்ரெட் இவர்கிட்ட இருக்கு? இப்படி ஒரு முதலாளி வளர முடியுமான்னு உலகமே மூக்கு மேல திரல வச்சு பார்த்துட்டு இருந்தப்பதான் ஒரு சின்ன கல்ல வீசி பெரிய மலையவே சாச்சது ஒரு அறிக்கை, ஹிண்டன்பர்க் அறிக்கை. பிகெஸ்ட் கான் இன் ஹிஸ்டரி அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அதானியின் பங்குகளை எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தும் போது அந்த பங்குகள் 85% போலியா விலை உயர்த்தப்பட்டவை அப்படிங்கிறத ஹிண்டன்பர்க் நிறுவனம் கண்டுபிடிக்குது. நம்பக்கூடிய தன்மை ஏற்படுறதுன்னா எப்படின்னா, they are directly involved, they stand to lose. LIC SBI-யும் சுயேட்சையா முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஒன்றிய அரசு விட்டுருமா? ஒரு சில நாட்கள்லயே 1000 கோடி ரூபாய்களை அதானி நிறுவனத்துல முதலீடு பண்ண அந்த தனிநபர்கள் யார்? நீங்க 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, கடைக்கு வெளியிலேயே வந்து 4 ரூபாய்க்கு விற்குதுன்னா நீங்க ஏன் வாங்குவீங்க அங்க? This decision will not have any impact on our existing operations. Sir, you don't want us to discuss about Adani, the fiasco, the scandal. This man has topi been out this wonderful nation. I will start with wearing this topi. Please, Master, Manish Rashi. Nahi, speaker sir, wo photo hai sir, wo poster nahi hai.